வணக்கம் நேர்களே. கிரிக்கெட் ரசிகர்களுக்கு பல்வேறு தடைகளை தமிழக கிரிக்கெட் சங்கம் விதித்துள்ள நிலையில் ஐபிஎல் போட்டிகளை காணாவிட்டால் என்ன, தலையா வெடித்துவிடும் என்று அமைச்சர் ஜெயக்குமார் கேள்வி எழுப்பியுள்ளார். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என கோரி தமிழகத்தில் கடந்த 10 நாட்களாக போராட்டங்கள் மாறி மாறி நடைபெற்று வருகிறது. இந்த சூழலில் ஐபிஎல் போட்டிகளை சென்னையில் நடத்தக்கூடாது என்று அரசியலமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. இந்த நிலையில தமிழக கிரிக்கெட் சங்கம் நேற்று ஒரு அறிக்கை வெளியிட்டுள்ளது. அந்த அறிக்கையில் மைதானத்துக்குள் வரும் ரசிகர்கள் செல்போன், பதாகைகள், பேனர்கள், கொடிகள், தண்ணீர் பாட்டில், எலக்ட்ரானிக் பொருட்கள் உள்ளிட்டவற்றை கொண்டு வரக்கூடாது என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வு குறித்து அமைச்சர் ஜெயக்குமாரிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அப்போது அவர் கூறுகையில், ஐபிஎல் கிரிக்கெட் போட்டிகளை நடத்துவது மாநில அரசல்ல, இந்திய கிரிக்கெட் வாரியம். ஒரு நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது என்றால் அது வெற்றியடைந்ததா என்பதை பார்வையாளர்கள் தான் தீர்மானிக்கின்றனர். நான் இளைஞர்களிடம் பல முறை கூறிவிட்டேன், காவிரி விவகாரம் நடைபெற்று வரும் சூழலில் அவர்கள் கிரிக்கெட் பார்ப்பதை தவிர்க்க வேண்டும். வெளிப்படையாக சொல்றது எப்படின்னா, கிட்டத்தட்ட அந்த கிரிக்கெட்டையே புறக்கணிங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை விட நல்ல விஷயம் வேறு இல்லைன்னு சொல்லியிருக்காரு. இவ்வளவு சொல்லியும் போட்டியை காண இவர்கள் சென்றால் நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிருக்காருங்க. இவர் சொல்றது கரெக்ட் தானே, உங்களுக்கு பிடிக்கலன்னா மேட்சை பார்க்காம போங்க, அதுக்கு எதுக்கு போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான விஷயங்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சு கொள்ள டுடே சினிமா யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டுடே சினிமா நேயர்களுக்கு நன்றி, வணக்கம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு டுடே சினிமா.